மதுரையில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மதுரை சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கழகத்தின் முன்னாள் இயக்குநர் ரவிச்சந்திரன் மீது டெண்டர் மோசடி புகார். வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. அபுதாபி சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்திற்கு நேரில் சென்று ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் வரவேற்றார். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கேவிஎச் மனு தாக்கல். தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று கோரிக்கை. யமுனையில் வெள்ளப்பெருக்கு குறைந்த போதிலும் டெல்லி நகரில் வடியாத தண்ணீர். கனமழை பெய்யாவிட்டால் நிலைமை விரைவில் சீராகும் என கெஜ்ரிவால் தகவல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலம் வென்றார் தமிழ்நாடு வீரர் சந்தோஷ்குமார். 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் பதக்கம் வென்று அசத்தல். மும்பை தாராவி பகுதியை மேம்படுத்த 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பையும் மீறி அதானி நிறுவனத்துக்கு வழங்கியது மராட்டிய அரசு. மன்னிப்பு கடிதம் கொடுக்கும் இடத்தில் பழனிசாமி தரப்பே இருப்பதாக டிடிவி தினகரன் பதிலடி. கோடநாடு கொலை வழக்கில் மடியில் கனம் இருப்பதால் பயப்படுவதாக விமர்சனம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த அதிமுக கோரிக்கை. சிபிஐயிடம் ஒப்படைப்பதில் என்ன பிரச்சனை என்று ஜெயக்குமார் கேள்வி. பொது சிவில் சட்டத்தை கைவிடக் கோரி சட்ட ஆணையத்திற்கு பாமக கடிதம். கூட்டணி கட்சிகளே ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. அரசியல் அமைப்பை சீர்குலைக்கும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. சட்ட ஆணைய தலைவருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம். விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவரை மாற்றக் கோரி சொந்த கட்சியினர் மீண்டும் தர்ணா போராட்டம். பெண்களுக்கு கட்சியில் பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டு. வால்பாறை பகுதியில் இரவு நேரத்தில் வலம் வரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை. வடமாநிலங்களை புரட்டி போட்டுள்ள வரலாறு காணாத கனமழை. சுமார் 75,000 லாரிகள் தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். புதுச்சேரியில் காமாட்சி அம்மன் கோவில் நிலம் அபகரிப்பில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. பாஜக எம்எல்ஏக்களுக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. ஈரோட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். 200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி மஞ்சள் உள்ளிட்ட சரக்குகள் தேக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.